அன்பார்ந்த நேயர்களே, இன்று காலத்துக்கும் சமூகத்திற்கும் தேவையான ஒரு தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதாவது மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கை. கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, திருமணம் என்ற உறவு விரிந்த விசாலமான நோக்கங்களை கொண்ட ஒரு உறவை நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது எந்த அளவு திட்டம் தீட்ட வேண்டும்? பின் பார்க்க போகும் பொழுது நாங்கள் யாராவது அதிகமானவர்கள் என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரியும் என்னுடைய தகப்பனும் பார்த்தால் போதும், அவர்கள் பார்த்துவிட்டு சரி கண்டால் நான் அந்த பெண்ணை முடித்துக் கொள்வேன் என்று சொல்லுவதிருக்கிறதே, இது மார்க்கத்திற்கு முரணானது. அவர்களுடைய உணர்வு எந்த வகையிலே வேணும் என்றாலும் இருக்கலாம், ஆனால் திருமணம் முடிக்கின்ற கணவர் போய் அந்த மனைவியை பார்ப்பது ஒரு முக்கியமான ஒரு சுன்னத். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மூடித்தனமாக வேறு எந்த தகுதி பண்புகளையும் பார்க்காமல், மார்க்கம் இருக்கிறா என்று பார்த்து மாத்திரம் நீ முடித்துக் கொள் வெற்றி அடைவா என்று சொல்லவில்லை. மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடு, அந்த பெண்ணிடத்தில் ஏனைய நீ விரும்புகின்ற தகுதிகள் இருக்கிறதா என்று பார்த்து செலக்ட் பண்ணக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் உன்னிடத்தில் இருக்கிறது. அது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், இந்த கணவன் அந்த பெண்ணை பார்க்க போக வேண்டும். இந்த கணவன் போகாமல் இவனுடைய குடும்பத்தினரை அனுப்பினால் அங்கு ஒரு வகையில் அந்த பெண் பாதிக்கப்படுகிறாள். ஏனென்றால் அவள் தனக்கு வரப்போகிற கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவளும் முடிவெடுக்க வேண்டும் அல்லவா? எனவேதான் இந்த கணவனை நீயே போய் பார் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நடக்காத பொழுது பாரிய பிரச்சனைகள் வரும். ஒன்று, திருமணத்துடைய பருந்துகளிலே வந்திருக்கிறது ஷஹாதத், சாட்சி கூறுவது. அந்த சாட்சி கூறுபவர் அந்த மனைவி சார்பாக, மனப்பெண் சார்பாக சாட்சி கூற வருகிறவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு தெரியுமா? அந்த சபைக்கு வருவதற்கு முன்னால், அந்த அக்குது நடக்கிற நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு வருவதற்கு முன்னால், எந்த பெண் மணமகளாக இருக்கிறாளோ அந்த பெண்ணை ஒரு தடவை சந்தித்து உன் சம்மதத்தோடு தான் இந்த திருமணம் நடைபெறுகிறதா என்று அவர் கேட்க வேண்டும். அந்த பெண் அவருக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். அந்த சம்மதத்தை தான் சாட்சியாக இவர் வந்து, அந்த பெண்ணுடைய சம்மதத்தோடு தான் இந்த திருமணம் நடைபெறுகிறது, அதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று இவர் சொல்ல வேண்டும். அப்படி இவர் சொல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த பெண் இந்த கணவனை பார்த்திருக்க வேண்டும். அந்த பெண்ணிடத்திலே அவருடைய விருப்பம் கேட்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப இது எப்ப சாத்தியமாகும் என்றால், இவர் அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுதுதான். எனவேதான் இஸ்லாம் திருமண பந்தத்திலே காலெடுத்து வைப்பதற்கு முன்னாலே தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறது. எனவே அந்த அமைப்பிலே அந்த பெண்ணை பார்க்க போகின்ற பொழுது அனாச்சாரங்களை நாம் தவிர்க்க வேண்டும். ஆகுமான விதத்திலே, மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட விதத்திலே அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். தயவு செய்து பெண்ணை பெற்ற பெற்றோர்கள், அல்லாஹுக்காக வேண்டி கேட்கிறேன், இன்று அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது அந்த பெண் இருப்பது ஒரு ரூபத்திலே, திடீரென்று அந்த பகுதியால் போனால் திடீரென்று திரும்ப ஒரு தடவை பார்த்து விட்டு வருவோமே என்று முன்னால் சொல்லிக் கொள்ளாமல் போய் பார்க்கின்ற பொழுது பார்த்த மாதிரி அல்ல, 100க்கு 100 வீதம் அந்த பெண்ணுடைய தோற்றம் வித்தியாசமாக இருக்கிறது என்றால், அந்த பிள்ளையை எவ்வளவு நிறப்படுத்த முடியுமோ அவ்வளவு நிறப்படுத்தி அவர்கள் போனிக்கா மாதிரி அதை மேக்கப் பண்ணி வைக்கிறார்கள். அந்த மேக்கப் எல்லாம் கலைந்ததற்கு பின்னால் அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது இவர் ஏமாற்றப்படுகிறார். நீங்க நினைக்க வானம், ஏதோ பெரியோரு சாதனை செஞ்சு இந்த மகளை நான் முடிச்சு வச்சிட்டேன் என்று நிச்சயமாக உன மகள் ஒரு நாளும் சந்தோஷமாக வாழ முடியாது. ஏமாற்றத்தோடு வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறது என்றால் அந்த பரம்பரையை ஏமாற வேண்டும். ஏண்டா நான் இந்த பெண்ணை முடிச்சேன், இவளை விட இன்னொரு நல்ல பெண்ணை முடிக்க இருந்துச்சே என்று எப்ப அவருடைய அடிமனத்திலே ஒரு துளி கூட ஒரு எதிர்பார்ப்பு ஏக்கம் பிறக்கிறதோ, அன்றிலிருந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நரகமாகிவிடும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே வீணான அலங்காரங்கள் ஆடம்பரங்கள் தேவையில்லை. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே பெண் பார்க்க போகிறவர்களும், எத்தனை பவுனுக்கு நகை போட போறீங்க, எத்தனை பேர்த்து காணி இருக்கிறது, இந்த வீடு யாருக்கு எழுத போறீங்க, இந்த துனியாவுடைய விஷயங்களை பேசுறதல்ல. நாம் போன பொழுதே அந்த பெண் எவ்வளவு அடக்கமாக இருக்கிறாள், அவளுடைய ஆடை எப்படி இருக்கிறது, இதைத்தான் பார்க்க வேண்டும். தீனுள்ள பெண்ணை பார்க்க வேண்டுமாக இருந்தால் நாம் எப்படி பார்ப்பது? நாம் கொஞ்சம் விசாரிக்கலாம். எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவர்களிடத்திலே அவர்களை பற்றிய விசாரணையை நாம் தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதை விட கண்ணால பார்த்து புரிகின்ற பொழுதே விளங்கும் அந்த பெண்ணுடைய அடக்கம், விளங்கும் அந்த பெண்ணுடைய ஒழுக்கம், விளங்கும் அவள் அணிந்திருந்த ஆடையிலே அது விளங்கும். ஒரு வாலிபருக்கு ஒரு இடத்திலே திருமணம் பேசப்பட்டது, முழு குடும்பமும் விருப்பம், ஆனால் இந்த வாலிபர் அதை விரும்பவில்லை. அவர் காரணம் சொல்லவும் அவர் மறுக்கிறார். எனவே அவரிடத்திலே காரணம் கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்ன காரணம் இருக்கிறது ஆச்சரியமானது. அந்த வாலிபருக்கு அனுப்பப்பட்ட போட்டோ இருக்கிறதே, அந்த போட்டோவிலே அவன் மனம் முடிக்க போகிற பெண்மணியை பார்க்கிறான். அவள் நகத்தை நீளமாக வளர்த்து வைத்து அதற்கு பூச வேண்டிய நகை பூச்சுக்களை பூசி இருக்கிறார். சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக வெட்டப்படாத அளவுக்கு சுமார் 1/2 இன்ச் உயரத்திற்கு நகம் வளர்ந்திருக்கிறது. அந்த வாலிபர் எடுத்த முடிவை பாருங்கள். உண்மை சம்பவம். அவர் சொல்லுகிறார், வாரத்திற்கு ஒரு முறை நகம் வெட்டுவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா.
அந்த சுன்னத்துக்கு மதிப்பளிக்காத ஒருத்தியை நான் திருமணம் முடித்துக் கொண்டு சிரமப்பட மாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கும் சொல்லவில்லை, முடித்ததற்கு பின்னால் சரி செய்யலாம் என்று சொல்லவில்லை, முடிக்கும் பொழுதே மார்க்கம் இருக்கிறதா என்று பார் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். எனவே பெண் பார்க்க போகின்ற பொழுது இவைகளைத்தான் பார்க்கவேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய நாட்களிலே இது சம்பந்தமாக தொடர் நிகழ்ச்சிகளாக இதை நாம் செய்து கொண்டிருப்போம். இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயன்பெறுமாறு அன்பாக வேண்டி வாய்ப்பளித்த வல்லவனுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.